பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். இதுவரை தென்னிந்தியாவில் பெரிதாக அறியப்படாதவர் யோகி ஆதித்யநாத். இவர் கணிதத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர். 5 முறை ஒரே தொகுதியில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாக்கூர் இனத்தைச் சேர்ந்தவர். இந்த இனத்தவர்தான் இன்றும் பீகாரில் சவர தொழில் செய்பவர்கள். இவர் கோரக்நாத் மடத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அத்துடன் ஒரு கூடுதல் செய்தி, கோரக்நாத் மடத்தில் இருக்கும் பல பண்டிதர்கள் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர்கள் அல்ல. இவர் தெருவில் அலைந்து கொண்டிருந்த ஒரு ஆதரவற்ற சிறுவனை கண்டெடுத்து தன்னுடனேயே வைத்து கொண்டுள்ளார். அந்த சிறுவனுக்கு தன்னை பற்றிய அடையாளமாக தன் பெயரை தவிர வேறு எதையுமே சொல்ல தெரியவில்லை. அது ஒரு இஸ்லாமிய பெயர். ஆம், அவன் ஒரு இஸ்லாமிய சிறுவன். யோகியை ஒரு தீவிர இந்துத்துவவாதியாக பட்டயமிடும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, யோகியின் வலதுகரமாக இருக்கும் இந்த சிறுவன் இப்போதும் ஒரு இஸ்லாமியன் என்பதே. இவர் மீது வெறுப்பு அரசியலை உமிழ்பவர்கள், தங்களை நடுநிலை என்று சொல்லிக் கொள்பவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே. அதே நேரத்தில் தாய் மதம் திரும்ப ஆசைப்படுபவர்களை கர் வாப்சி மூலம் இந்து மதத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இந்தியாவில் இருக்கும் எத்தனையோ மடங்களில் யோகிகளாகவும் பண்டிதர்களாகவும் இருப்பவர்களில் பலர் தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களே. இந்த செய்தியை வெளிக்கொணர இனிமேல் பாஜக முனையும் என்பது சந்தோஷமான செய்தி. இடதுசாரிகளால் பாஜக ஒரு உயர் ஜாதியை ஆதரிக்கும் அரசியல் கட்சி என்கிற மாயை இனிமேல் உடை தெரியப்படும். பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த எத்தனையோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தாக்கூர்களும் ரவிதாசர்களும் இறை தொண்டு ஆற்றியதை பொது வழியில் கொண்டு வர மோடிஜி இப்போது செய்துள்ள இந்த சமுதாய சீர்திருத்தம் பெரிய அளவில் பயன்படும். உண்மையான சகிப்புத்தன்மையும் அற்புதமான நாகரிகமும் கொண்ட இந்து மதம் மூலம் அதன் தத்துவங்களை உலகளாவி பரவச் செய்ய யோகி ஆதித்யநாத்தை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தியது ஒரு முதல் படிக்கல்லாக அமையலாம். இவரை இந்து மத வெறியர் என்று குற்றம் சாட்டுபவர்கள் அவர் எத்தனை பேருக்கு பத்வா கொடுத்தார் என்ற பட்டியலை வெளியிட வேண்டும். யோகி ஆதித்யநாத்தின் சகோதரியிடம் ஒரு நேர்காணல் எடுக்கப்பட்டது. அவருக்கு 1991 திருமணமாகி தன் கணவனுடன் உத்தரகாண்டில் இருக்கிறார். அங்கு ஒரு சிறிய கடை வைத்து நடத்துகிறார்கள். யாராவது யாத்ரீகர்கள் வந்து கேட்டால் அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுக்கிறார்கள். யோகியின் சகோதரி தான் அங்கு மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும், யோகி முதல்வர் ஆனதை கேட்டு மிகவும் ஆனந்தமடைந்ததாகவும் கூறியுள்ளார். என் சகோதரன் தன் கடமையை ஒழுங்காக செய்வான் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு வந்து விடுவீர்களா என்று நிருபர் கேட்டதற்கு, இதுதான் எங்கள் ஊர், அதனால் இங்கேதான் இருப்பேன் என்றும் பதிலளித்துள்ளார். சகோதரியின் கணவர் தன்னுடைய ஊருக்கு 1-2 முறை யோகி ஆதித்யநாத் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இதெல்லாம் என்ன? இப்படியெல்லாம் ஒரு அரசியல்வாதியின் குடும்பம் இருந்தால் நியாயமா? மீம்ஸ் போட்டு தன்னுடைய இயலாமையை பகிர்ந்து கொள்ளும் வேஸ்ட் லேண்டுகளுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். நன்றி.